இப்போ இங்கே ஒரு டியூப்லெஸ் டயர் வந்து பஞ்சர் போடுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டயரில் இருக்கக்கூடிய காற்றே நம்ம இறக்கலை, ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு அடித்து செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பஞ்சர். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பஞ்சர் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரிப்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு ஸ்ட்ரிப்பு வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிப்பு இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உள்ளே போகிறதுக்கே ரொம்ப டயர் எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்ட்ரிப்பு உள்ளே போகுது. ஸோ யூஸ்வலாக டியூப்லெஸ் டயர் பஞ்சர் போடுறதுக்கு முன்னாடி பஞ்சர் ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியோ அல்லது சோப்பாயிலோ வச்சு செக் பண்ணி அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரீமர் அல்லது ஒரு ஊசி மாதிரி ஒரு டூல் இருக்கும், அந்த டூலால் வந்து அந்த ஹோல்ஸை பெருசாக்கிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஊசி போன்ற அமைப்பு தான். ஊசி டிப்பில் இந்த ஸ்டிப்பை சுருகிட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டூல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் கிடைக்கும். அப்படி ஒரு வேளை ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு டூல்ஸ் விற்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும். அதே போல் இந்த பஞ்சர் ஸ்டிப்புமே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் அவைலபிள். இப்போ வந்து அந்த ஸ்டிப்பு உள்ளே போனதை பார்க்குறீங்க, வெளியில் வந்து அந்த டூலை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ பஞ்சர் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது இதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டிப் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தரையில் தேஞ்சு அது மட்டத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ காற்று எதுவும் வெள்ள லீக்கேஜ் இல்லாத நம்மளால் பார்க்க முடியுது.